வந்துட்டேன். டெலிவரி மேம். தெரியுது, கொடுங்க. கல்யாணமா? சொல்லலாம், வீட்டில் நாளைக்கு. பை, இன்னைக்கு ஒரு பூஜை. ஓகே மேம், பை. பெரியப்பா, போஸ்ட்மேன் ஏதோ ஒரு 10 டிப்ஸ் கொடுத்துருங்க ப்ளீஸ். சரிம்மா, கொடுத்துறோம். என்ன? My sister can't make it to the function. Can you pass it to him? I'm busy here. Oh, perusana amjadukku idu varaya. Seri seri Brigesh. Hey, ayya Brigesh. Inga vaaya. Come. Idu pe mel anna tepe kuduthunga ponga. Odi. Meduva paathu. Naanu paathittu irukken romba romba kitchen la dhaan irukka. Ana onnu samikkira maari theriyala. அங்கிள், அது என்னோட சட்டை? வர்கேஷ் டிடி போட்டான். டேய், ஓ சட்டை நல்லா தான பாருக்கு. இத அப்பா வாங்கி கொடுத்தாரு அங்கிள். வெரி நைஸ். சித்தி அனுப்பி இருக்காங்க, நீங்க கொடு. ஹலோ, சுத்தி பயணம். பக்கத்து பக்கத்து ரூம் காலா? சரிம்மா, உனக்கு பிடிச்சிருந்தா சரி. ரெட் வில் பி ஜஸ்ட் நைஸ் ஃபார் யூ. அங்கிள் வைக்கப்படுறீங்க? அங்கிளுக்கு அதுதான் கல்யாணம், காதல் மயக்கம். ரிலாக்ஸ் பாய்ஸ், நான் எப்போதும் போல தான் இருக்கேன். அங்கத்தான் உங்க அண்டி பயங்கர வெக்கத்துல இருக்காங்க. சஷ்டி ஆப்த பொருதின்னு ஒண்ணு இருக்கிறதே எனக்கு தெரியாது அங்கிள். தேங்க் காட், சித்தப்பா அரேஞ்ச். இல்லைன்னா இது என்னன்னே தெரியாம வாழ்ந்துருப்போம். அங்கிள், இப்பதான் கல்யாணம் பண்ணி அடுத்த மாசமே டிவோர்ஸ் கேட்கறாங்க. எப்படி அங்கிள், நீங்க ஆண்டியும் 60 வயசு வரைக்கும் இவ்வளவு சந்தோஷமா ஒன்னா இருக்கீங்க? என்னால 6 மாசம் கூட தாக்கு பிடிக்க முடியல. லவ் பண்ணி ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா என் போட்டோட என் ஃப்ரெண்ட் போட்டோக்கு தான் அதிகமா லைக் போட்டு வச்சிருக்க அந்த பொண்ணு. நீ மட்டும் நாமா, அவ ஃப்ரெண்ட் பிரீத்திகா கூட பயங்கர சேர். கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணா அப்புறம் பேசுறேன் சொல்லிட்டு போன் வச்சிருவாரு. வீட்டை வச்சு இதெல்லாம் டைம் பாஸ் தானடா. சரி அங்கிள், நீங்க சொல்லுங்க, எப்படி இவ்வளவு சந்தோஷமா அழுதான் கல்யாணம் வைக்க வந்தீங்க? நிறைய காதல் புரிந்துணர்வு. இதுதான் அண்டி மேல செம்மளவு அங்கிள். ஆக்சுவலி நான் உங்க மேல வச்சிருக்கிற காதலை விட அவங்க என் மேல வச்சிருக்கிற காதலை விட நாங்க எங்க வாழ்க்கைய ரொம்ப காதலிக்கிறோம். புரியல. ஒரு கனவு கண்டேன், எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்ற மாதிரி சந்தோஷமா. அதே கனவு அவளுக்கு வந்திருக்கு. டிசிஷன் மேக்கிங் இஸ் பிக் ரிஸ்க். எப்படி அங்கிள் முடிவு பண்ணீங்க? பென்றிருதானே கனவுகள் எங்கே வினாகுதே. விடைகளை தேடி ஓடுகின்றேனே கனாமிலுதே. காலங்கள் கனியும் காத்திருநீயும் கதைகள் எங்கே சொன்னவர் யாரோ கடல் பற்றிய கரை காணிலை. சரித்திரம் படித்திடு சரித்திரம்.
கொஞ்சம் இனிமேல் பந்தில் ஆட மாட்டேன்னு மேல நம்ம லவ் மேல பண்றியா? சத்தியப்படு. உன் சத்தியமா போதுமா? நானும் எவ்வளவு நேரம் தான் உள்ள ஒரே பாட்டை ரிப்பீட் பண்ணி கேக்குறது? என்னவா இன்னமும் எமோஷனலா பேசிக்கிட்டு இருந்த? லட்சுமி இவன் கூட என்ன விட்டுட்டு போற? Siapa kali ini? Lega-lega pemain-pemain jersey kuning. Dia dapat pintu gol ketika ini. Dan satu hantaran.
வெளி எவ்வளவு சத்தமா இருக்குனா மனசு அதை விட சத்தமா இருக்கு அர்த்தம். என்னாச்சு லட்சுமி? சத்தியம் பண்ணிட்டேன், இனிமே பந்தலாட மாட்டேன். எழுந்திரி. இப்ப பார்த்தனா இதையாச்சு, ஒன்னு அஞ்சு வயசுலேருந்து வளர்க்குறேன், எனக்கு தெரியும். அண்ணி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. கீமோதெரபி பண்ண டாக்டர் சொல்றாரு நல்லாயிடும். நல்ல வேலை மெடிக்கல் கார்டு இருக்கு. நீ ரெஸ்ட் பண்ணு. அநேகமா ஒரு ரூமே நான் யாருக்காவது ரெண்டு தான் விடப்புறேன். எப்ப பார்த்தாலும் வெளியே படுத்திருக்க. ரூமுக்கு போடா. எஸ் லஜு 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 லஜு. ஓகே 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 சரி கோச். டெலு யூடா லம்பானி பகிட்டு கபாஜு. ஓகே கோச் தமாஃப் கோச் சதகாமே போல சே பழகி கோச். அப்ப யூதா நம்ம போலா? Stop! You faham tak apa you cakap ni? You sekarang ni main to university. Bukan main kat padang taman tu. Velu, saya ni susah dapat pengizinan latihan you setiap pagi. You sekarang tak nak main bola. Minta maaf coach, sebab saya nak menumpukan perhatian dalam pelajaran saya lah coach. Perhatian dalam pelajaran you cakap? Kat sini semua belajar. You tahu tak you punya talent macam mana? You punya talent bagus. Sorry coach. Kamu coach. Hey, you tanya best friend you lah. Hey. Hey. Ah, continue, continue, continue. ராஜா ப்ரொஃபினி bila awak nak keluar daripada tim ni? Saya tak ada keluar, Prof. Raja, you ingat I simpan you dalam tim ni sebab you hebat sangat ke? I tengok you asyik makan je. I simpan you dalam tim ni sebab Velu. Kalau Velu keluar, you pun kena keluar dari tim ni. Now you kena decide. Siapa punya tu? Velu. Bukan you punya ke? Saya dah prof. Muka macam teddy bear ni diet konon. Raja. Nanti you balik kelas kan? You cuba pujuk Velu. Boleh? I tak nak dia keluar daripada tim ni. Kalau you berjaya pujuk dia, I belanja you makan nasi biryani. Tapi saya diet, Prof. You lupakan pasal diet ni, Raja. Nasi biryani ni, memang terbaik dekat sini. Bawah pokok ketapang. Best punya. Super. Hmm.
என்னடா என்ன பேச வைக்கிறியா? அந்த சிக்கன் பீஸ உனக்கு தந்த தியாகினா மறந்து போய் பாத மாறி போன நீயும் துரோகிதா. சாஞ்சி போன குடிச போல மாறின உடஞ்சி போய் என்ன இங்க புலம்ப வச்ச பாவியே. பொன்ன நம்பி பிரிஞ்சு போன நேரமே சரிஞ்சு போன பாலம் போல உடஞ்சு போச்சு நெஞ்சமே. எப்படி இருக்கீங்க அண்ணி? ஹே, நல்லா இருக்கேடா. நீ எப்படி இருக்க? சாம்பார் முருங்கக்கா அப்பளம் முட்டை இதெல்லாம் இல்லாம கஷ்டப்படுவியே. எப்ப நீ வீட்டுக்கு வருவீங்க? வரணும், எனக்கும் வரணும்னு ஆசைத்தான். கீமோ தெரபி நடக்கிறனால உங்க அண்ணன் தான் என் அம்மா வீட்லயே தங்கிக்க சொல்லிட்டாரு. நீ எஸ்பிஎம் முடிச்சோடனே தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அட்டம் பிடிச்சாரு. இப்போ என்னன்னா என்னை பார்த்துக்க ஆள் இல்லைன்னு அம்மா வீட்டுல இருக்க சொல்றாரு. உங்க அண்ணன் என்ன லூசா? நீ வீட்டுக்கு வாங்க. நீ எல்லாம வீடேறும்போன்னு இருக்கு. கண்டிப்பா வருவேன். சரி, பாரதி ராஜா எங்க? படம் எடுக்க போயிட்டாரா? பேசிய ரெண்டு நாளாக தானே. நான் இப்பெல்லாம் பந்தலாடு இருக்கலண்ணே. ஒரு வாரம் நான் வீட்டில் இல்லைன்னு இங்க வந்து சின்ன பிள்ளை மாதிரி என் சட்டையை பிடிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட உன்னால பந்த விளையாட்டு நினைக்காம இருக்க முடியாது. என்னடாச்சு?
உங்கள்கிட்ட தானே கேட்குறேன், தெரியாத மாதிரி இருக்க. ஆமாம், சார் சொன்னோடனே அப்படியே வந்து ஆள் கிடச்சிட்டு போகிறாரு. உனக்கே அவன் நம்பிக்கை இல்லை. இப்போ என்ன நினச்சி தெரிஞ்சால் மட்டும் என்ன பண்ண போகிறேன்? ஒரு வாரமாக ஒரே ரூமில் ரெண்டு பேர் டிவோர்ஸ் பண்ண புதுசை போட்டு அடிமே முடிஞ்சு திருப்பிட்டு இருக்கோம். ஏன்டா அது மாதிரி நடக்குது? ஹேய் குமாரே, குமாரே ஏந்திரமா, இதுதான் ஒழுங்கா அந்த லாண்டுதா வந்துட்டா இருக்கின்றது ஒரு கேள்வி கேட்க. அப்படி என்ன உன்ட்டு கேட்டேன்? உனக்கு பிடிச்ச பந்தில் அடுத்து தான் விளையாட சொன்னேன். அதில் என்ன உனக்கு ஏமல் கோபம்? ப்ரோஃபம் கோச்சு எவ்வளோ வருத்தப்பட்டாங்க தெரியுமா? நீ காலையில் என் காலையில் இன்ஜுரி ஆச்சு நினச்சி வருத்தப்பட்டதோட உன்கிட்ட வந்து உதவி கேட்கும்போது தான் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. டேய் நான் சத்தியம் பண்ணிட்டேன்டா. ஆ சார் இது திரும்புங்க, நாளைக்கு உன் வீட்டில் நீ பிட்டு படம் பார்த்ததுன்னு சத்தியம் பண்ண சொன்னா சார் சத்தியம் பண்ணுவீங்களோ? வார்த்தையை காப்பாற்றுவீங்களோ? அப்புறம் இது முன்னாடி கூட தான் அந்த பொண்ணோட தம்பி இறந்து போயிட்டான்னு சத்தியம் பண்ண சொல்லிச்சு. பந்தல் ஆடக்கூடாதுன்னு மறுபடியும் இல்லையா படா? டேய் என்னடா பண்ணுறது, அவனுக்காக நிறையா செஞ்சுருக்கான். ஆமாம், வாழ்க்கை நல்லா கிழிஞ்சிட்டு இருக்கான். டேய் அவனுக்காக நிறைய உதவி பண்ணியிருக்கான், அவளுக்காக நான் ஒன்று கூட செஞ்சதில்ல. சத்தியம் பண்ணது அவன் மேலே, போனாட்டி பண்ண சத்தியம் ஓ மேலே, ஓ மேலே சத்தியமா போதுமா? சரி விடு, இப்போ உனக்கு போல சத்தியத்தை என்ட்ரன்ஸ் பண்ணி கொடுத்துரு. டேய் வாட் பிச்சு பிச்சுன்னு, இட் இஸ் பாசிபிள் உனக்கு சத்திய இன்ட்ரெஸ்ட் நாலேஜ் இல்லைன்னு சொல்லு. கமான் கை கொடு. இது கை தானே, இப்போ பாரு. இனி இந்த சத்தியத்தை மீறினா எல்லாமே எனக்கு தான் நடக்கும். அப்படி நடக்கும்போது இந்த சத்தியம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். இது சத்தியம் போதுமா? ஓகே ஜோம் பை ஜோஸ்மா, ஓகே லெட்ஸ் கோ பை 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 டே பை மெதுவா இருக்கடா. ஆமா என்னடா நீ நல்ல பிளேயர் தெரியும் உனக்கு ஃபேஸ்புக்கும் இல்ல எப்படி உங்களுக்கு சொன்னேன் 24 மணி நேரம் ஃபேஸ்புக் ட்விட்டர் இருக்கேன் எனக்கு யாரும் இது மாதிரி செஞ்சதில்ல இருடி எல்லாத்தையும் போட்டோ பிடிச்சி லட்சுமி அனுப்பி விடுறேன் பரமிச்சிட்டா வா ஏண்டா இவ்வளோ பெரிய காலேஜ்ட்டு ஒரு லிஃப்ட் கூட இல்லை இந்த சமயம் மேலே வீடு போயிடுறியா உனக்கு கால் பண்ண வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு நாளைக்கு சர்ப்ரைஸ் இருக்கு, எனக்கே குடுக்கவே இல்ல. என்ஜாய் பண்ணுங்க. ஐ மீட் யூ லேட்டர், பை. ஒன்ஸ் அகைன் ஹேவ் எ நைஸ் டே. ஹேவ் எ நைஸ் டே வீலன். சரி வா டீம், திஸ் இஸ் आवर ஆப்போசிஷன் குரூப். ஓகே அப்பதான் சின்ன டவுட்டு
சாரி, அதனால வேலனு மட்டும் போஸ்டர் ஒட்டி வரப்பு. ஓ அதுவா, எல்லாம் உங்க ஃபேன்ஸ் தான். அக்ரதித்தி எல்லாத்துக்கும் தெரியும், கண்டிப்பா மீட் பண்ணுவீங்க. உங்களை பார்க்காம ரூம்க்கே போக மாட்டீங்க. யார்டா இந்த அகராதி, ஏன்டா எப்படி பண்ணீங்க? ஹாய் ரகு, நான் ட்ரெயினிங்லையா? இல்லை, அதான் உங்களை பார்த்துட்டு போனான்னு வந்தோம். நான் நினச்சேன் நீங்கள் ட்ரெயினிங்க்கு வர மாட்டீங்கன்னு. ஏன் அப்படி? அப்படின்னா நீ இன்னும் அகராதியை மீட் பண்ணலன்னு நினைக்கிறேன். யார் தான் அந்த அகராதி? யூனிவர்சிட்டியில் ரொம்ப ஃபேமஸ், மீட் பண்ணுவீங்க. கமீன், வாங்க. சாரி, பேரு சரோஜா. அவங்க இல்லையா? இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன். அது என்ன? இல்ல, அவருக்கு பிரியாணி எடுத்து வந்திருக்கேன். சரி கொடுங்க, நான் கொடுத்துறேன். சொல்லுங்க. ஃப்ரீதான். இல்ல, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சின்ன கேதரிங் செய்யறோம் கேஃபேல. அவங்க எல்லாரும் வேலனை பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அங்க வந்து அது அகராதியை பார்க்க முடியுமா? ஐயோ, எங்களுக்கும் அந்த டீமுக்கும் ஆகாது. நீங்களும் அவங்க கூட சேராதீங்க. சரி, கண்டிப்பா நீங்க நைட் மீட் பண்ணுவோம். பாய். ஸ்வீட்டா கருப்பா இருக்கிறதுல. ஏய் பத்ரஜா, ரூமுக்கு பொண்ணுங்களா வந்துட்டு போதுங்க. வாழ்க்கையில ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பொண்ணு எனக்காக பிரியாணி வாங்கிட்டு போறோம். உனக்கா எனக்கா? வெளியே சொல்லிட்டு போயிருச்சிங்களா? பட் இருந்தாலும் என்னை பார்க்க வர யூஸ் பண்ற டூல் இந்த பிரியாணின்னு இந்த பாரதராஜ மனசு சொல்லுது. நீ நைட் பார்ட்டி செய்யறாளா? நம்ம பார்ட்டிக்கு போறோம். ஏன் உனக்கு இந்த வேலை? உனக்கும் லவ்வுக்கும் எவ்வளவு இஸ்திரி இருக்குன்னு எனக்கு தெரியும். சரி விடு. Hey man, this is not love. This is called youth friendship. ஏதோ ஒண்ணு மறுபடியும் லவருக்கு சீக்கனு பரிச்சல தான் இருந்துடாத. நீ வரியா இல்லையா? எங்கடா காணும், வயிறு கலக்க ஆரம்பிச்சிச்சுடா. பொண்ணுங்கடா, மேக்கப் பண்ண கண்டிப்பா டைம் எடுக்கும். வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலி நம்மள்டா அவளை பார்த்துக்கலாம். வரதிராஜா, யாரும் அகராஜிங்களே பார்க்கணும்னு சொன்னாங்க. அகராஜியா? டேய், நீ கண்ணில் ஒன்று பார்த்தோம்டா, வா. ஐயோ, தலைவர் கண்டுபிடிச்சிட்டாங்க. வயிறு கலக்கி கேம் போக மாட்டேன்னு பார்த்தா அதையே அந்த ராச சாப்பிட்டாரு. எக்ஸ்பயர்ட் அந்த பால ஐஸ்ல வச்சு வச்சா அதையும் அந்த ராசா குடிச்சிட்டாரு. இல்ல, இப்ப என்னதான் பண்றது? மிஸ்டர் வேலன், ஃபைனல்ல மீட் பண்ணுவோம்னு நினைச்சோம், செமி ஃபைனல்ல மீட் பண்ணிட்டோம். நாளைக்கு கேம்ல பார்ப்போம். அகராதி.
You have made the whole university shame. We have checked the record again. It was a clear goal. There was no offside. But sir, it was unintentional. We can't inform about the mistake and make the news bigger. Mr. Subhash, enough is enough. Let's be fair. Our university has a good name. And let's keep it that way. Saravanan, prepare a letter of apology and add back their points. Cancel the yellow card given. என்னடி இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. வா கிளம்போ. லூசு, தப்பு நம்ம பக்கம். கேர்ள்ஸா இருந்தாலும் அபராதி டீம்னா ஃபுட்பால ரெஸ்பெக்ட் பண்றவங்க நல்ல பேர் இருக்கு. பார்த்தலாம். ஹே, என்ன பேசுற நீ? அதெல்லாம் வேணாம். ஹே, இவ பேச்சு கேட்டு போய் மாட்டிக்காத. வா. ஹே, சரோஜா இருக்கிற பிரச்சனை இல்லை. சரோஜா இன்னொரு தேவையில்லாத பிரச்சனை. தேவையா? பார்த்தேன்டா, அது கோல்டா. விடு, பேசி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பொண்ணுங்களாம் உன்னை பார்த்து போய்க்காரன் போய்க்காரன் கத்துதுங்க. அவங்க அவங்க யூனிவர்சிட்டி மேலே இருக்கிற பாசம் அது. ஆக்சுவலி அந்த பொண்ணுங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஃபுட்பால் வெறும் ஆண்கள் ரசிக்கிற கேம்னு யாராச்சும் நினச்சா இனிமேல் அப்படி இல்லை. நாங்களும் ரசிப்போன்னு ப்ரூவ் பண்ணுற டீம்டா அது. சாரி கண்ணு. எதுக்கு? நடந்துட்டு பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷம். போகலாம். அப்படின்னு போயிட முடியாது. உங்க கால வந்து மன்னிப்பு கேட்கணும். என் கால் சும்மா தானே இருக்கு? எதுவாக தான் இங்க பண்ணேன்?
அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அப்படின்னா இந்த பூட்ஸ் எடுத்து போய் மன்னிப்பு கேட்டு நாளைக்கு தரேன். வேற பூட்ஸா பாத்துக்கங்க. லூஸ் ஆடாத பொண்ணு, பூட்ஸ் எடுத்து போய் பூச்சிய போகும்போது. என்ன பண்ண போறீங்க? சாப்பாட்டுல என்ன கருமத்தை கலந்துச்சு, உள்ள பிஞ்சு கிடக்குது. கண்ணு கழுவுற. என்ன பண்ணீங்கன்னு தெரியல, ஆனா திரும்பி எடுத்துக்கிட்டேன். சொல்லுங்க. நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நல்ல ஃபுட்பால் பிளேயர். ஆல் தி பெஸ்ட். வெலன் சொல்லுங்க. அதேன V7 அடுத்த தடவை மீட் பண்ண சொல்றேன். டேய், நீ கண்ணு கலந்துக்கு, உடம்பு கழுவு. டேய் டேய் இதோட 34 மெசேஜ், எதையுமே திறக்கல. டெலிவரி இப்போ காட்டுச்சுனா அதான். என்னடா இது, கரண்ட் இன்னைக்கு வருது. ஏமேல் சத்தியம் பண்ணு, ஏமேல் சத்தியம் பண்ணு. சுடுதுடா, சுடுதுல. ஒரு தடவை சுட்டாதான் தெரியும். பட்டுடா, அன்ச பண்ணு. அப்புறம் எல்லாத்துக்கும் என்னதான் சொல்லிட்டு இருப்பான். Valen is allowed, but not you. Sir,
Sir, sir, please, sir, give me a chance, sir, please, sir. This is your third time sitting for this exam. What happened during the first attempt? Sir, solupa, girlfriend seek, sir. Adha varala. Paathingala, Mr. Poopathi? What about the next attempt? I am not going to give him a chance. So please, sir, give me a chance, sir. Mudiyadupa. Sorry. Mudiyadupa. Sir, Mr. Saitha Ramaling, sir. Please, sir. இருக்கு சத்தியமா அடிக்கல. ஆனா பாரதிராஜா எடுத்துட்டு போனேன். பயமா இருந்துச்சுன்னு சொன்னா. அவ்வளவு பெருசா இருக்கா பயந்துட்டு இருக்கானா? பாவமா. அதான் நல்ல ஃப்ரெண்ட். புரிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேலை ஃபர்ஸ்ட் என்ன பண்ற? ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் திறக்கிற. அதான் படிச்சு முடிச்சாச்சுல. அப்புறம் என்ன? ஒரு கோல் வந்தது கூட உன் ட்ராக் பண்ண முடியலடா. ராசா, நான் பிட்டு பேப்பர் எடுத்து ஏதாவது போஸ்ட் பண்ணியா? அது எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீ பிட்டு பேப்பர் ப்ரிப்பேர் பண்றது பார்த்தல, அத போஸ்ட் பண்ண. ஓ, யாரு அப்படி பண்ண? வணக்கம். ஹே, என்ன இந்த பக்கம்? இல்ல, ஒரு சின்ன வேலைய இந்த பக்கம் வந்தோம். அப்படியே கோயில் போகலாம்னு வந்தோம். என்னது? யாரது? ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. என்ன கதை ஓடிட்டு இருக்கு? எல்லாம் நம்ம வேலை அங்கிள் கதை தான். எங்க இருக்க? உங்க அப்பா சத்தியம் டிரான்ஸ்பர் பண்ணி கோயில்ல சரோஜா ஆண்டியை மீட் பண்ணதுலதான். ஆகட்டும் ஆகட்டும். சரி அங்கிள், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் என்ன?
வேலு வேலைக்கு போயிட்டா. This card is our best seller, sir. And sir, we have a lot of promotions, sir. And loan processing is very simple. And these two stripes are inspired by the movie Transformers. You know Bumblebee? Oh, all the windows are fully tinted, sir. So, you like the car, sir? Yes, Mr. Longman. Where is Velen? You should be taking care of the accounts. Why are you doing sales? Where is he? He went out to meet a friend urgently, Mr. Longman. I just helped him as other salesperson also went out for lunch break. Then, you don't want to eat that. என்னடா வெளிய போறேன்? ஏதோ நீ கொஞ்ச நேரம் பெட்டு பூ வாங்கிட்டு வந்தேன். எட்டு பிடிச்ச தொழில் செய்யணும்னு சொல்லுவான். ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று. சொல்லுமா? கிளம்பிடு, வெளியே போலாம். சரிம்மா. என்னடா இல்லை, இன்னைக்கு உன் ஃபேவரட் ஸ்டேட் ஃபுட்பால் கேம்ல அதை ஷார்ப்பாக 6:30 கால் வரணும்னு கவுண்ட் டவுன் பண்ணேன், வந்துருச்சு. இன்னைக்கு வேலண்டாஸ் டேடா. அப்போ போன ஸ்டேட் கேம் எப்போ நடந்தது? அதுக்கு முன்னாடி நடந்தது என்னமோ, இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடக்காத மாதிரி பேசுகிற. ஒரு வருஷமாக நடக்குது, பார்த்துக்கிட்டு தான் வழக்கம் போல கேம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அண்ணே, அண்ணே எப்படி இருக்காங்க? அதானே இல்லைண்ணா, நீ என்னால் அப்படி பார்க்க முடியாதான். அவள் உன்னை பற்றி தான் கேட்பான். நீ எப்படி இருக்க? ட்ரைனிங் போறியா இல்லையா? என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அன்னாட கஷ்டப்படுறேன். வந்து பாரு, கீமோ தெரப்பி செஞ்ச முட்டி கொட்டுறது வழக்கம்தான், ஆனா அவ சிரிப்பு மாறல. வந்து பாரு. எப்படி பார்க்க, இப்பெல்லாம் வரவே மாட்டேன். அம்மா வீட்டுக்காச்சும் வந்திருக்கலாம்ல? இல்லனி, இப்பெல்லாம் 8 தான் வேலை முடியுது. 6:30 வேலை முடியும்னு அண்ணன் சொன்னாரு. என்ன என் பேர் அடிபடுது? இல்ல, உங்களுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் படிக்க சொன்னேன். எல்லாத்துக்கு என்ன குறைச்சல? எல்லாமே குறைச்சல், முடி குறைச்சல், வெயிட் குறைச்சல்,
எல்லாமே. பாரதி ராஜாவை பாருங்க, நல்ல கும்முன்னு இருக்காரு. அவன் நல்லா சாப்பிடுறான், நீ உனக்கா சாப்பிடணும். அதை விட்டுட்டு அது குறைச்சல் இது குறைச்சல்னா என் பொண்டாட்டி இன்னைக்கு அழகுதான் பாரு, எவ்வளவு அழகா இருக்க. ஐயே இது ரொம்ப க்ளோஸா இருக்கு. நீங்க அவகிட்ட கொடுத்து தூரமா பிடிக்க சொல்லுங்க, அப்ப தெரியும். என் கை கட்டின வரைக்கும் தான் என் வாழ்க்கை. அடுத்தவங்க பார்த்தா எப்படி இருக்கும் தேவையில்ல. நீ என்னைக்கு எனக்கு அழகுதான். என்னடா பண்ற? ஊர் என்ன சொல்லணும் யோசிச்சுக்கலாம் போதும். வீட்டுக்கு போ, யோசிச்சு பாரு. நீ உனக்காக தான் அந்த பொண்ணை காதலிக்கிறியா, இல்லை அந்த பொண்ணு உனக்கு செஞ்சதை நினச்சி காதலிக்கிறியா? டேய், நீ 6 மணி கிளம்புறியா, இல்லை அந்த வளர்ந்தவங்கிட்ட டெய்லி இங்கே 8 மணி வரைக்கும் உட்காந்துக்கிறது சொல்லிட்டா? வணக்கம். ஹாய் V7, எப்படி இருக்கீங்க? நலம் நலம் நலம். நீங்க பார்த்தா தெரியல, கும்முன்னு இருக்கு. ஏன் அப்படி தான் இருந்தீங்க? எப்படிங்க? நான் இங்க தான் ஸ்பாட்ஸ் கம்பெனில வர்க் பண்றேன், ப்ரொமோஷனல் மெட்டீரியல் டிசைனர். ஆக்சுவலி நான் அனோட இங்க தான் உட்காந்துட்டு போவேன். வேலை ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் உங்களை பார்த்ததே இல்லையே. எப்போதுமே 8 மணிக்கு இங்கே தான் க்ராஸ் பண்ணுவேன். நீ கல்யாணம் வந்துட்டேன், உங்களை பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். இல்லையே, யார் சொன்னா? டாக்ஸிக்கு வெயிட் பண்ண போறீங்களா? இல்லை நான் நடந்தே போயிடுவேன், கிட்டதான் ஒரு 50 மினிட்ஸ். மெட்ரோ கல்னி ராய். ஆமாம், எப்படி தெரியும்? ஞான அறிவாளிங்கண்ணா. அப்படித்தான் வர்றா. ஹே, எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட ஃபுட்பால் வாழ்க்கை? இல்லை நடத்தல. ஏன்னு கேட்கக்கூடாதுன்னு கேட்கல, கேட்க முடியும்னா சொல்லுங்க. இது ஒரு மாதிரி விட்டு கொடுத்தல், எல்லாருக்கும் ஆசைப்படுறது நடக்கிறதுல. உண்மைதான், ஆனால் ட்ரை பண்ணலாம், தப்பில்ல. தப்பு நடக்காத வரைக்கும் எதுவும் தப்பில்ல. கோச்சம் வருது உங்க கணவனு கேள்விப்பட்டேன். அதான் சொன்னேன், எல்லாருக்கும் ஆசைப்படுறது நடக்கிறது இல்லைன்னு. கோச்சாரும் நினைச்சது உண்மைதான், லக்ஷ்மிக்கு பிடிக்கல. ஸோ கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. பிறந்தது சாகிறதுக்காக தான், ஆனால் சாகிறது மற்றவங்களுக்கு நல்ல பாடமாக இருக்குது. ஒன்று, ஒருத்தரை பார்த்து இப்படி வாழக்கூடாதுன்னு கற்றுக்குவோம், இல்லை வாழ்ந்தால் இப்படி தான் வாழணும்னு கற்றுக்குவோம். நடுவில் வாழ போகிற கொஞ்ச நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சா சாகும் போது வாழ்ந்துட்டு ஒரு அர்த்தம் இருக்கும். தப்பா சொல்லுன்னா மன்னிச்சிருங்க. சச்சா, இல்லை இவ்வளோ மொக்க போட்டு தெரிஞ்சிருந்தா அப்படி நடந்து போயிருப்பேன், டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்.
அவ்வளோ வேர்த்தில்ல. அட பாவி, வேர்த்திலையா? சாருக்கு டைம் ரொம்ப வேர்த்தா இருக்கணுமா? பேசினா ஏதாச்சும் கற்றுக்கணும், இல்லைனா வேஸ்ட். அப்படிங்களா? சரி, அப்பனா நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு வேர்த்தா இருக்கும். கேளுங்க, உடம்புல நம்ம மூக்கியும் வாயும் தவிர எதை ஆக்சிஜன் ஸ்ட்ரெயிட்டாக சுவாசிக்குது? காதா. குட் நைட். கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். வேர்த்தா தெரியுமா? Hey, Bharati Raja. Every time see you talking to someone only ask you to do a job also you give me thousands of reasons. It's a long one. When you paying my salary, huh? Hi, I'll talk to you later. Always salary one. Sappala thapathi ketta mata aalu escape aayiran. What happened? Hey, nee bro file kaiyila edutha enna da? அட பாவி. வாங்க மிஸ்டர் வெலன், அஞ்ச தேடிட்டீங்களா? ஃபுல்லாக தேட்டேன், கிடைக்கல. ஓகே பாய். பாய் சுபு. நில்லுங்க. எதுக்கு என்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணணும்? அதுவும் நான் ரொம்ப மொக்கப்படுவேன். சரி, ஒத்துக்கிறேன். உங்ககிட்ட பேசினா டைம் போத்து தான். நிறையா மொக்கப்பட்டீங்க, கடைசியில் ஒரு கிறிஸ்தேனில் தோ கடிச்சிட்டீங்க. ப்ளீஸ் சார் சொல்லுங்க. என் கண்ணை பாருங்க, ஏதாச்சும் தெரியுதா? சத்தியமா புரியல. அச்சோ, நான் ஹிண்ட் கொடுத்து புரியல. நான் என்ன பண்றது? தோசை வேண்டா. புரியல. கண்ணா? கண்ணு இல்ல, கோனியா. நம்ம கண்ணுக்கு மேல இருக்கிற ஒரு லேயர். ஃபுட்பால் ஃபீல்ட் அங்கே நின்று பந்து விளையாடணும், அதான் என் கனவு. அப்பா எக்ஸ் ஃபுட்பால் பிளேயர், அவருக்கு நான் பந்து விளையாடுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் அம்மா, பொண்ணுங்க பந்து ஏற்றுனா சுற்றி இருக்கிறவங்க பந்தை பார்க்க மாட்டாங்க, எங்களை தான். ஸோ அப்படியே போச்சு. ஸோ நீங்களும் பந்து விளையாடல? ம், உங்கள் ஃபோன் கொடுங்க. அட்லீஸ்ட் எனக்கு இந்த லைனில் இருக்கணும்னு ஆசை. அதான் ஸ்போர்ட்ஸ் கம்பெனியில் டிசைனிங் ஜாப்ல சேர்ந்துட்டேன். இன்னும் போ. சரி பாய். சும்மா இன்னைக்கு ஒரு கஷ்டம் இல்லையா? சும்மா கேட்டேன். பரவாயில்லையே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். கான்ட்ரிபியூட் பண்ணலாம்னு தான். உலகத்தில் மேலே பறக்கிற ஒன்று, யாரும் சாப்பிடாத ஒன்று ஒருத்தர் சாப்பிட்ருக்கான். அது யார் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. பாய். நாளைக்கு பார்க்கலாம். டி செவன் நாளைக்காவது அஞ்சனோட வாங்க. ஹே, என்ன டிவி ஆஃப்ல இருக்கு? என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லைண்ணா, என் ஃப்ரெண்டு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு அன்சர் தெரியிட்டு தான். கஷ்டமா இருக்கு. உனக்கு தெரிஞ்சு உனக்கு இருக்கிற ஒரே கூட்டாளி பாரதிராஜா தான். அவனுக்கும் கேள்விக்கும் ரொம்ப தூரம்.
என்ன வேற ஆளு? சரி, என்ன கேள்வி? உலகத்துல மேல பறக்கிறது ஒண்ணு, யாரும் சாப்பிடாத ஒண்ணு ஒருத்த சாப்பிட்டுருக்கானா, அது என்ன? பிறந்த குழந்தைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, மேல பறக்கிறத எதை விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா கப்பையாத்தா இருக்கும். ஓகே, குட் நைட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்க, கண்டினியூ பண்ணு. இருக்கு என்ன படம்? ஃப்ளைட். சரி, ஓகே, பை. லட்சுமி, என் ஆஃபீஸ் டைரக்டர். யா? இல்லை, இப்போதான் கிளையன் நம்பரை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏர்லி மார்னிங் கால் பண்ணணும். பாரதிராஜா வந்து கீ தரேன்னு சொன்னான். நான் கூட வீட்டுக்கு போயிடுவேன், இல்லைனா கம்ப்யூட்டரில் போயிடுவேன். என்ன சார், ஆலியே காணோம்? சாரி, படம் பார்க்க போயிட்டேன். ஓ, ஒரு வார்த்தை? லட்சுமி கூட. ரியலி சாரி. சரி, பரவாயில்ல. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? பிளேன் மிஷல் லோட்டிட்டு. பரவாயில்லையே, கரெக்ட் ஆன்சர். சரி, பாய். உங்க நம்பர்? உலகத்திலே காதலுக்கு மரியாதை கொடுக்கிற பூச்சி அது. அதான் காலையில் தேடிட்டு இருக்கேன். எந்த பூச்சிடா காதலுக்கு மரியாதை கொடுக்கும்? எந்த பூச்சின்னு தெரியல, ஆனால் சத்தியமாக உன் காதலுக்கு அவள் தான் காட்டுப்பூச்சின்னு மட்டும் தெரியுது. இதை பாரு, இது என்ன பொசிஷன்டா? இது மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லையே. 69 தாண்டி போயிட்டு இருக்கு, ஆனால் வித்தியாசமான பூச்சி தான்டா அது. எதிர்பார்த்தேன். கொமிட்டில் வரீங்க? சரி, அடுத்த ஸ்டேஷன் இருக்குன்னா நம்ம எப்போ உங்களுக்கு இன்னும் கிட்ட.
ஆன்சர் கட்டாம போச்சு லைக் எ ஃப்ளை. சோ ரெண்டு ஆன்சர் கரெக்ட்டா சொன்னதுக்கு ஒரு பரிசு கொடுக்கணுமே. அதெல்லாம் எதுக்கு? வேணா. நான் வாங்கிட்டு வந்துட்டேனே. தொட்டு ஒரு வருஷம் ஆகுது. தேங்க்ஸ். சரி வாங்க நடக்கலாம். இந்த மாதிரி ஸ்கீல் எல்லாம் முன்ன பண்ண பாத்துருக்கீங்களா? பாருங்க இப்படியேதான் ஏத்திட்டு இருக்க போறீங்களா? ஹாய் ஏத்துங்க. இது பேர் ஒன் டச். வந்து உங்ககிட்ட வந்தோடனே எங்கிட்ட ஏத்துங்க. ஓகே. என் பூட்ஸ் வீட்டில் அப்படியே தூங்குது. என் ஃப்ரெண்ட் இருக்காள பாரு ராஜா, கருவிக்கிட்டே இருப்பான். எனக்கு பிடிச்ச பூட்ஸ் கடையில் தூங்குது, பட் வாங்கினாலும் விளையாட முடியாது. ஸோ உங்கள்கிட்ட தான். ஓகே வரண்டா. அதான் முடிய. சரி நாளைக்கு வா. ஏய் அதான் மழை பெய்யல. நாளை ஃபோன் பண்ணி சொல்லி கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோடா. பரவாயில்ல நான் போய் சொல்லிடுறேன். வரமாட்டீங்கன்னு நினச்சேன். சாரி சுபு. செம்மமலை இன்னைக்கு பண்ணலாம் முடியாம போச்சு. அதை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏதாவது சொல்லணும்னு நினைச்சேன். இறங்கி வந்த மலர் அதான் கொஞ்ச நேரம் உட்காந்துச்சேன். வெயிட்லாம் பண்ணல இருந்தாலும் தேங்க்ஸ். எங்க போறீங்க சொல்லுங்க, நான் போய் விட்டுறேன். நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க போலாமா? ஃப்ரீதான்ப்பா. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமா?
வரலையா? சனிக்கிழமை தானே இன்னைக்கு? இல்லைண்ணா தெரியல, தூக்காண்ட. சரி, சோஃபாலேயே படுக்கிறேன்னு ஒன்று வாங்கிட்டு இருந்தேன், இப்போ அது யூஸ் ஆகும். அந்த பொண்ணு எப்படி இருக்கும் தெரியல. அட்ஜஸ்ட் பண்ணி
ஒரு பொய்யாவது சொல் கண்ணு காதல் நாதம். சவுண்ட் குறைக்கிறியா? நல்ல படுதானே? சவுண்ட் குறைக்கிறியா? என்னாச்சு உனக்கு? ஹே, காடின பாட்டு சும்மா இரு லட்சுமி. காடிய நிப்பாட்டு காடின பாட்டியா? ஏய் சொல்லிக்கிட்டே இருக்கேன். லக்ஷ்மி, லக்ஷ்மி நிக்கிறியா? லக்ஷ்மி நீ சொல்றல, எதுக்கு பாட்டை வச்ச? எதுக்கு பாட்டை வச்ச? லவ் பண்றியா? சொல்லுதீவன் லவ் பண்றியா? லவ் பண்றியா? கேக்குறல்ல லவ் பண்றியான்னு? ஆமா லவ் பண்றேன். பெண்ணா போ பறியா, போ செத்துருவேன். இல்ல என்ன செய்யலாச்சுன்னு பதறிக்கிட்டு இருப்பேன். ரெண்டுல எது வேணும் நீ முடிவு பண்ணிக்கோ. ஆமா, அப்ப நான் உன்கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணேன், நீ வேணும். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அந்த விஷயத்தை பத்தி உன்ட்ட பேசியிருப்பனா? இல்லல. அப்ப நானும் உன்கிட்ட வந்து கேக்குற வரைக்கும் நீ என்கிட்ட கேக்க? அதுக்கு நீ என்னோட ஃப்ரெண்டு, உன் லைஃப் எப்படி போறது என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. உங்க ஒருத்தன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்காம கால் பண்ணி கால் பண்ணி அவன் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்காம இருக்கிற நீ எப்படி என்ன புரிஞ்சுக்க போற? இப்ப வரியா இல்லையா? அவனை தானே பார்க்க போனோம். அவன இல்ல, அண்ணிய. ஹலோ, லட்சுமி. பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்க, வந்திருப்பேன்னு நினைச்சேன். லட்சுமி வேலை வந்துட்டேன், கால் பண்ணி எடுக்கல, மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ணல. நான் உன் பார்க்கணும். உன்னை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்ச. வேலன்னு ஒரு பொண்ணோட வெளியே பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஓ சுப்பு, சுப்புலட்சுமி நல்ல பேர். ரெண்டு பேரும் ஒன்னா பார்க்க ரொம்ப அழகா இருந்தாங்க. உன்னையும் லக்ஷ்மியும் மாதிரி மாதிரி போத சொன்னா கேளு. நீ செப்பு கூட ஸ்டேட் கேம் பார்க்க டிக்கெட் எடுத்துட்ட, நம்ம என்ன போறோம் ப்ரொமிஸ் பண்ண. வலுவுறாடா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியா? சரி போ. அப்ப நான் ஸ்டேட் கேம் பார்க்க போல சுகிட்டே சொல்லிடு. வைராஜா அப்படி இல்லடா. லக்ஷ்மி கொடுத்த வச்ச அவளுக்கு நீதான் ஏத்தவ, அவளை விட்டுறாத. திவ்யன் வா போலாம். லக்ஷ்மி நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏன் அவாய்ட் பண்ற வெளியே? அப்படிலாம் உணரல லட்சுமி, வேலையா இருந்தேன். லாஸ்ட் வீக் நான் கால் பண்ணேன், அப்ப ஏன் கால் அட்டன் பண்ணல? லாஸ்ட் வீக் இல்ல, தெரியாம தான் கேக்குறேன் லட்சுமி. அது என்ன லாஸ்ட் வீக்? மத்த நாள் அவன் கண்ணுக்கு தெரியல லட்சுமி. அதியா, எப்போதும் எனக்கு பிடிச்ச ஃபுட்பால் கேம் அப்போ தான் என்ன வெளியே கூப்பிடணும். மற்ற நாளா தேங்க்யூ. தேங்க்ஸ்.
இல்ல இன்ஸ்டாகிராம்க்கு. மற்ற நாள்லாம் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட தான் சுற்றுறேன், அப்பெல்லாம் நான் உன் கண்ணுக்கு தெரியல லட்சுமி. இப்ப இதில் ஏன் திவ்யன் இருக்கிற வேலு? அவன் என்ன பண்ண? சரி ஆமா, எனக்கு நீ ஃபுட்பால் பாக்கிறது பிடிக்கல, உன்னை சுத்தமா ஃபுட்பால்ல விட்டு வெளியே எடுக்கணும்னு தான் நான் அப்படி செஞ்சேன். அதுக்கு என்ன வேலு தப்பா? என் தம்பி அதே ஃபுட்பால் ட்ரைனிங் அப்போதான் இடி அடிச்சு செத்து போனா வேலு. உனக்கு தெரியும் இவ்வளவு என்னன்னு, உனக்கு தெரியும். அதே வருஷம் 2010 நம்ம நாடும் AFF சுசுகி கப் ஜெயிச்சாங்க லட்சுமி. உனக்கு தெரியும் எனக்கு ஃபுட்பால்னா எவ்வளவு பிடிக்கும்னு, உனக்கு தெரியும். உன் தம்பி அது ஒரு ஆக்சிடென்ட், அதுக்காக நான் என் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுமா? அப்ப நீ இழந்துகிட்டு இருந்த, உன்னை சாந்தப்படுத்தணும்னு சொல்லி மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 35 வயசு வரைக்கும் விளையாடுவியா? அவ்வளவுதானே உனக்காக நான் என் வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடி வேலு. ஆனா உன்னால அந்த 10-15 வருஷத்தை விட்டு கொடுக்க முடியல. சாப்பிடலாமா? சாப்பாடு காக்க வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவ கேக்குறதுல என்ன தப்பு? அவளுக்காக ஒரு 10 வருஷத்தை விட்டு கொடுக்க சொல்றா. உண்மைதான், நீதான் முட்டாள். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், அது எப்படி காதலுக்காக வாழ்க்கைய விட்டு தர சொல்றீங்க? இல்ல எனக்கு புரியல, எல்லாரும் எல்லாரோட வாழ்க்கையில செல்ஃபிஷா தானே இருப்பாங்க? அவதான் கிளியரா சொல்றாள், வாழ்க்கையை விட்டு தர வேணா, 10 வருஷத்தை விட்டு கொடுத்தா போதும்னு. அதுக்கே சரி, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடுவே. நீ என்ன நினைக்கிறியோ அதை மட்டும் செய். இன்னைக்கு அவளுக்காக ஒரு 10 வருஷத்தை விட்டு கொடுத்து அவள் கல்யாணம் பண்ணிட்டேன், நல்லா இருக்கீங்க. நாளைக்கு உன் பிள்ளை உன்கிட்ட வந்து, அப்பா நான் பந்து விளையாட போலாமான்னு கேட்கும்போது என்ன சொல்லுவேன்? பத்து வருஷம் கதை இல்லை வாழ்க்கை, யோசிச்சு முடிவிடு. டேய் வேலு, நீ என்ன நீ இப்படி ஆயிட்டீங்க? எனக்கு என்னடா குறைச்சல், உங்க அண்ணன் இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். சாரி, நீ உங்களை ரொம்ப நாளா பார்க்க வரல. நான் தாண்டா சாரி கேக்கணும், உன்னை பார்க்க வீட்டுக்கு வரவே இல்லை. நீ வேலை செய்யற, அங்கேயும் இங்கேயும் போவ, ஒழுங்கா சாப்பிடுறியா? பிரியாணி பசுமா இல்ல? அப்படியா? வாமா. அண்ணனுக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்தேன், ரெண்டு இருக்கு. பரதராஜா வேணா சாப்பிடுங்க. எப்படி இருக்கீங்க? வேலன் வந்துட்டான்ல, கண்டிப்பா நல்லா இருப்பேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பிரியாணி சாப்பிட்றாத தன்மான பிரச்சனை. ஏன் கால் அன்சு பண்ணல? தூங்கிட்டேன்.
ஏன் என்ன பிடிக்கலையா இப்ப வேலு? அப்படி இல்ல சுகு. சரி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், இதுக்கு நீ பதில் சொல்லிரு. நாளைக்கு உன் பிள்ளை வந்து உங்ககிட்ட வந்துடலாமான்னு கேட்டா என்ன சொல்லுவ? ஏன் பிள்ளையா அப்ப பிள்ளையா வித்தியாசம் இருக்கு வேலு. என்ன பார் பிடிக்கலன்னு பிடிக்கல சொல்லிட்டு போ. உனக்கு என் வலிய சிச்சுவேஷன் புரியாது. ஒரு பொண்ண காதலிச்சுட்டு இன்னொரு பொண்ண வெயிட் பண்ண வச்சிருக்க, அப்ப அது பெரிய தப்பா தெரியல. ஆனா இப்ப எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு தெரியுது. புரியாது நம்ம ரெண்டு பேர் என்ன ஒரு ரெண்டு மாசம் லவ் பண்ணிருக்கோமா? ஆனா அங்க ஒரு பொண்ணு எனக்காக மூணு வருஷமா அவ லைஃப சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா. அவளுக்கு என்ன பதில் சொல்ல? புரியாதா இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நான் மூணு மாசமா லவ் பண்றேன் யார் சொல்ல வேலு? உன் பூச்ச உன் ரூம்ல எடுக்க வந்து பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கிறது கேட்டு கடைசி நாட்கள் வரப்போ உனக்கு கோயில் போக பிடிக்கும் பேசுறது கேட்டு யூனிவர்சிட்டி பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு அன்னாடு வந்து உன்ன பார்க்கணும்னு மட்டும்தான் நீ வந்த உன்கிட்ட பேசுன. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சதும் உன்னை விட்டு தூரம் போகணும்னு ட்ரை பண்ண. இது என்ன தெரியுமா? என்னோட என்கேஜ்மெண்ட் ரிங். என்னமோ நீ மட்டும்தான் இன்னொரு பொண்ணை ஏமாத்திட்டு லவ் பண்ற மாதிரி பேசுற. எனக்கும் தெரியும் வேலு அந்த வலி. ஒரு வருஷமா வீட்டுல இருக்க முடியுமா? பேஸ்புக்ல பாரதிராஜா போட்டோல உன் வீடு எங்கன்னு டேக் பண்ணது கண்டுபிடிச்சி அட்லீஸ்ட் உன் முகத்தை இன்னும் ஒரு தடவை பாக்கணும்னு அண்ணாடும். ஒரு ஸ்டேஷன் இறங்கி பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ண. ஒரு தடவை உன்னை பாக்கணும். நீ என்கிட்ட பேச ஆரம்பிச்சதும் எங்க இந்த ரிங் உனக்கு தப்பா பட்டுறமோன்னு ஒவ்வொரு தடவை அதை வச்சு விளையாண்டுகிட்டே வரேன். சாப்பிட சொன்னாங்க. பாவண்டா விட்டுரா. நான் கிளம்புறக்கா. பார்த்து போயிட்டு வாமா கிளம்புற பாரதிராஜா. பொல்லடா மிஸ் பண்ணிராத. என்னடா சொல்ற? டேய் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் இப்பயே சுபுக்கு மெசேஜ் பண்ணி ஆபீஸ்ல வர சொல்றேன், நீ ஒழுங்க மன்னிப்பு கேளு. டேய் சும்மா இரு. டேய் என்னடா அண்ணா காடி மாதிரி இருக்கு. ஹே
அப்பா அவனை பார்க்கணும்னு சொன்னாரு, அதான் இங்க கூட்டு வந்தேன். போய் பாரு போ. எப்படி இருக்க வேலா? என் மேல உள்ள கோபம் உனக்கு குறையவே குறையாதா? உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை, என் மேலதான். இப்படி ஒருத்தருக்கு பிறந்திருக்குமேனு 18 வருஷம் கழிச்சு உங்க சந்தோஷத்துக்காக என்ன பெத்துட்டீங்க. உங்க சந்தோஷத்துக்காக இன்னொரு கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டீங்க. அம்மா அவங்க வாழ்க்கைய பாத்துக்கிட்டாங்க, உங்க பிரச்சனை இல்ல, என் வாழ்க்கை போச்சு. நீ பாலசங்கர் மகன் தானே? கேட்கும் போதெல்லாம் என்னை பத்தி பின்னாடி எப்படி பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தப்புதான். அதுக்குன்னு இந்த அப்பாவை மன்னிக்கவே மாட்டியா? நான் அவங்கள மன்னிச்சு ஒண்ணும் இல்லை, ஏன்னா அவங்கள மன்னிக்கிற அருகதை அண்ணனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா 21 வயசுல இருந்து அவர் தான் என்ன பாத்துக்கிறார். உன்னை தப்பா வளர்த்துட்டேன் வேலை இல்லண்ண. உனக்கு வேணா ஒரு சரியான அப்பா இல்லாம இருக்கலாம், ஆனா என்ன 18 வருஷமா ஒரு நல்ல மகனா தான் வளர்த்தாரு. அவருக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணத்துக்கு அப்புறம் காதலிச்சதுதான் அவர் பண்ண பெரிய தப்பு. உனக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்னும் இல்ல. இல்ல எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்டு. என்னப்பா? அது எப்படி 18 வருஷம் கழிச்சு வேலை? கோச்சிட்ட போல. லக்ஷ்மி சத்தாண்டா வேலு இன்னைக்கு. சாரிண்ண. லக்ஷ்மி கிட்ட மத உண்மையை போய் சொல்லு. என்ன உண்மை? ஒண்ணு இல்லம்மா, வேலு வந்து என்ன பேசணுமா? இல்ல வேலு ஒன்னா எங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டுவாங்களே. போ வேலு, போய் பேசிட்டு வா. ஆக்சுவலி நானும் அதுக்கு தானே வந்தேன். இன்னைக்கு இங்க அனிவர்சரி. போடா, போய் பேசிட்டு வா. அப்புறமா சொல்றேன். இல்ல சொல்லு வேலு, எதா இருந்தாலும் பேசி இன்னைக்கே முடிவு எடுத்துடலாம். நான் சுப்புலட்சுமி ஒரு பொண்ண விரும்புறேன். காசு கூட கொடுக்கலடா.
Thank you.
அண்ணிங்கண்ண சாமி எங்க பாத்தியமா அப்படி அனுப்பிட்டேன் அவங்களுக்கு சுயம் பண்ண கூட தெரியாது பொதுமே அண்ணன் கூட தான் இருப்பாரு அண்ணன் தான் அன்னைக்கு அம்மா கூட என்னோட பாத்துக்கிட்ட உங்க பின்னாடி சுத்துவேன் என்ன ஒரு தடவை கூட அம்மாவை கூப்பிடும் ஒரு தடவை அவங்கள அம்மா கூப்பிடுறேன்டா அம்மா இல்லடா அப்பா இருக்காரு வீட்டுல தனியா அப்போலாம்
யார் அது? தெரியல, ஆனால் ரெண்டு மூணு தடவை சுப்புலட்சுமி இறக்கூட வந்திருக்கான், பார்த்துருக்கேன். என்ன சொன்னதில்ல? சாப்பிட்டீங்களா? அவங்க உங்களை என்னென்னமோ நினைச்சிருந்தாங்க, ஆனா நீங்க இங்க எப்படி இருக்கீங்க? முத முத நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்போ அவங்க எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? நமக்கு பிடிச்சவங்க கூட வாழலன்னா தான் தப்பு. என்ன பாரு, கல்யாணம் பண்ணி கொஞ்சம் வருஷத்திலேயே இப்படி படுத்து கிடக்குறேன். ஆனா இந்த நோடி கூட நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சவர் கூட வாழ்ந்த சந்தோஷம் இருக்கு. ஒரு நாள் நான் இல்லாம போனா கூட அவர் நினைச்சு வருத்தப்பட மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த உடம்பு இல்லாம போனாலும் இந்த உயிர் அவர் பக்கத்திலே தான் இருக்கும். நமக்கு பிடிச்சவங்க கூட இருக்கிறத விட வேற என்னமா சந்தோஷம் தேவை? நான் இன்னைக்கும் அவர் பக்கத்திலே தான் இருப்பேன். அவர் கண்டிப்பா அழ மாட்டாரு, ஏன்னா அவருக்கு நான் அழுதா பிடிக்காது. ஒரு கால அவர் அழுதா கூட கண்டிப்பா நானும் அழுவேன். இப்படி அவர் தனியா விட்டுட்டு போயிட்டோமேன்னு அது அவருக்கு பிடிக்காது. இந்த லட்டு சிரிக்கணும், அதுதான் அவருக்கு வேணும். நம்ம காதலிச்சவங்க நம்மளை விட்டுட்டு போன பிறகு அவங்க இல்லையேன்னு வருத்தம் மட்டும்தான் இருக்கணும். அவங்களை ஏமாத்திட்டோமேனு ஒரு வழி இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க இல்லாட்டி கூட அவங்க நம்ம பக்கத்துல சிரிச்சுட்டே தான் இருக்கணும், அழக்கூடாது. அவர் கண்டிப்பா வாழ்வார், வேலனுக்காக, எனக்காக. எனக்கு முடியெல்லாம் கொட்டி போச்சுமா, இங்க பாரு. தெரிஞ்சா குழந்தை மாதிரி அழுவாங்க. பிள்ளை இல்லையா, குழந்தை மாதிரி வளர்த்தாச்சு. உங்க பேரு? கோவிந்த். கோவிந்தா? அப்படியா? எப்படி இருக்க? இருக்க. யார் அவன்? நான் காதலிக்கிறவன். சீ, அசிங்கமா இல்ல பேசுறதுக்கு. ஏமா, உன்ன நல்லா தான வளர்த்தேன், ஏன் இப்படி பண்ற? அந்த பையனுக்கு என்ன குறைச்சல்? மாப்பிள்ள பாக்குற உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டீங்களா? மாப்பிள்ள பாத்துட்டேன். வாய் மூடி, கூட மானத்தையும் வாங்குற. உன்னே அப்படி பண்றீங்களா? ஏய், அவளை கூட்டிட்டு உள்ள போ. மாப்பிள்ள, நான் எப்படியாவது பேசி சரிப்படுத்திடுறேன். சரிப்படுத்துறீங்களா? எப்படி
எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அங்கே சொல்றீங்க? அவளுக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்கேன்னு சொல்றா, அப்புறம் எப்படி சரிப்படுத்தன்னு சொல்றீங்க? இல்ல எனக்கு புரியல, வாழ போறது நீங்களா இல்ல நாங்களா? நாளைக்கு என்ன சுப கல்யாணம் வச்சுங்க, அவ வேலை முடிஞ்சு அரை மணி நேரம் லேட்டா வந்தா கூட அவளுக்கு என்ன ஆச்சுன்னு யோசிக்க மாட்டேன். அவ எங்க போயிருப்பான்னு நான் முதல் யோசிப்பேன். ஒத்து வரலன்னு தெரிஞ்சிருச்சு, ஏன் கல்யாணம் வேணாம், ஜஸ்ட் ஸ்டாப் ஹியர். ஒரு விவாகரத்து மிச்சமாகும், அதுக்கு நான் ரொம்ப நல்லவன் இல்லை. ஐ மீன் அக்கௌண்ட்டன்ட், இது வரைக்கும் செலவு பண்ணதெல்லாம் எழுதி தரேன், திருப்பி கொடுத்துருங்க. சாரி அங்கிள், சாரி ஆண்டி, நீ ஒரு விஷயம் தனியா இருந்தது நல்லது தான். நீ தங்கின வீட்டுக்கே திரும்பி போயிரு, எப்போ உன் மேல உள்ள கோவம் எனக்கு தீருதோ தீர்ந்தவா. பையன் கேக்குற காசு வேற இப்ப கொடுக்கணும், அவ்வளவு கொடுக்க போறான். இன்னொருத்த பாக்க தெரிஞ்சுல, அவளே கொடுக்க சொல்லு. ஏய் வேலைக்கு போல? எங்கே போய்? வேலைக்கு. எப்படின்னு? நான் சந்தோஷமா இருந்தா தான் லட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அவசி இருக்கணும். என்னடா வணக்கம். நான் சொல்ல போற விஷயம் கேட்ட உடனே கோவம் வரலாம், ஆனா ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நியாயமா படும். நீ உண்மைதாம்மா, அவன் அம்மா அப்பா கூட வளரல. இதில் எங்கே திரும்ப தப்பு நடந்துச்சு? அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க. அன்னைக்கு மட்டும் எங்கள் அப்பா காதலிக்கு போது உண்மையாக இருந்ததா? இன்றைக்கி ஒன்று மாதிரி நாலு பேர் அம்மா அப்பா கூட வளராதவன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. காதலிக்கும் போது சுகமாக தான் இருக்கும். விட்டு கொடுத்தல்னு ஒரு வார்த்தையோட மீனிங்கை நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சிக்காமல் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கலான்னு கண்மூடித்தம்மா நீங்கள் பண்ணுற தப்பு தான் இதுக்கு காரணம். காதலிக்கும் போது கொசு கூட மணக்கும்னு சொல்லுவாங்க, அதே விஷயமா கல்யாணத்துக்கு அப்புறம் தப்பா படம். இதுதான் நிஜம். உன்னை காதலிச்சது நிஜம்தான், ஆனால் உன் தம்பி இறந்ததை வச்சு அவனுடைய கனவை நிப்பாட்டணும்னு நினைச்சல, அதான் தப்பு. அதுதான் நீ பண்ண தப்பு. அவனுக்கு நீ சமைச்சு கொடுத்த, நோட்ஸ் எடுத்த, ஒரு அம்மா மாதிரி நீ அவனை பார்த்துருப்பேன். ஆனால் இப்போ அவனுக்கு தேவை ஒரு அம்மா இல்லை, ஒரு நல்ல துணைவி, அவனுடைய கனவை புரிஞ்சுக்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டு. காதலிச்சோ காதலிச்சோன்னு சொல்றிய, என்னைக்காச்சும் அவன் உன்னை பார்த்து ஐ மிஸ் யூன்னு சொல்லியிருப்பானா? இதில் என்னம்மா அவனுக்கு கோவம்? அவன் ஒன்னை விட்டு இன்னொரு பொண்ணை காதலிக்கிறான்னு ஏன் காதலிக்கக்கூடாதா? வாழ்க்கையில் பிறப்பு ஒரு தடவை, சாவு ஒரு தடவை, நடுவில் உங்களை பிடிச்சவங்களை கொஞ்ச நாளைக்கு காதலிச்சு தான் பாருங்களேன்.
அவன் பண்ணது நியாயம்னு சொல்ல வரல, ஆனா அது தப்பு இல்லைன்னு தான் சொல்றேன். நீ பண்ண எல்லா உதவிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாமத்தான் இத்தனை வருஷமா நீ சொல்றதை கேட்டுட்டு அவன் கனவு மூட்டை கட்டி வச்சுட்டான். நாளைக்கு ஒரு நாள் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் இதை வெடிச்சு நீங்களும் டிவோர்ஸ்ல தான் வந்து நிற்பீங்க. விவாகரத்து என்பது கல்யாணத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கிற விஷயம் இல்லம்மா. காதலிக்கும் போது தப்பான புரிதலுள்ள ஆரம்பிக்கிறது. அன்னைக்கு நீங்க போற வித தான் இன்னைக்கு டிவோர்ஸ்ல வந்து நிற்கும். என் தம்பி கல்யாணத்துக்கு அப்புறம் விட்டுட்டு போறவன் இல்லம்மா. டிவோர்ஸ்க்கு அப்புறம் உன் குடும்ப மனமும் போய் என் குடும்ப மனமும் கெட்டு குட்டி சொற போய். நானும் தான் உனக்கு காதலிச்சேன், ஆனால் நான் உன்கிட்ட கேட்டதுக்கு நீ வேலை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இதுவும் இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் சொன்னால் நீ தான் தப்பாக எடுத்து கிடச்சி, அதனால தான் சொல்லலை. உனக்கு ஒரு நல்லவன் கிடைப்பான், உன்னை புரிஞ்சுக்கிட்டவன், உனக்கு ஏற்றவன். தப்பு பண்ணாத வரைக்கும் எல்லா காதலும் பாசம்தாம்மா. தப்பு நடந்துட்ட எல்லா காதலும் மோசம்தாம்மா. இன்னொருத்த கனவை சாகடிச்சு நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க. நம்மளை காதலிச்சவங்க நம்மளை விட்டுட்டு உலகத்தை விட்டு போனாலும் அவங்க இல்லாம போயிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் தாம்மா இருக்கணும். அவங்கள ஏமாத்திட்டு மீன் வழி இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க இல்லாம போனாலும் கிடைச்சிருக்க அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தாம்மா ஆசைப்படணும். நீதான் அவளுக்கு ஏத்தவன், நல்லா பார்த்துக்கோ. நீ படுவடா, எனக்கு ஒரு நல்லவ கிடைக்கிற வரைக்கும். என்ன அர்ஜா? லட்சுமி, லட்சுமி, நான் பண்ண தப்புக்கு எத்தனை தடவைனாலும் அடி, தேங்க்யூ. ஆனா என் ஃப்ரெண்ட் அடிக்கிற உரிமை உனக்கு இல்லை. பெசாம இருந்தா எல்லாமே ஊமன் நினைச்சாரு லட்சுமி. காலமா உனக்கு ஒரு நாள் புரியும். மன்னிச்சிரு. பேசியும் பேசுனியா? அண்ணன் வராது. இது நாங்கள் எடுத்த முடிவு தான் இல்லை, ஆனால் ஃபைனல் டிசிஷன் உன் கையில் தான் இருக்கு. எல்லா நேரத்திலையும் மற்றவங்க பேச்சு கேட்கறத நிறுத்திடு. உன் வாழ்க்கையில் எது வேணுமோ தைரியமாக முடிவெடுக்க பாரு. இது உன் வாழ்க்கை, நீ தான் முடிவெடுக்கணும். உன் கனவை நீ தான் தேடி போடும். என்ன நடந்தனும் இப்போ ப்ராமிஸ் எடுத்துக்கிட. யார் இது? சங்கீதா, பிரிட்ஜஸ் பார்க்கணுமா? அதை விட அங்கிள் சொல்லுங்க அங்கிள், அந்த செகண்ட் உங்க லைஃப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ டிசிஷன் எடுத்தீங்களா? மேன், தட்ஸ் தி ரைட் டைம். சொல்லுங்க அங்கிள், என்ன டிசிஷன் எடுத்தீங்க?
உன் வாழ்க்கை நீ தான் வாழணும், உன் கனவு நீ தான் தேடி போகணும். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினச்சி வாழ்றதை விட உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சி வாழ். முக்கியமா உன் கனவாடே உன் கூட இருந்தவங்க என்னைக்குமே மறக்காத என்ன நடந்தாலும்.